நடிகர் அஜித்தால் கைவிடப்பட்ட 11 பிரபல திரைப்படங்கள், அது என்னென்ன? அவை வெற்றி படங்களா இல்லை தோல்வி படங்களா? விரிவான தொகுப்பு உங்களுக்காக. நடிகர் அஜித்தை ஒப்பந்தம் செய்து சில காரணங்களால் படப்பிடிப்புகள் துவங்கி பாதியிலே நிறுத்தப்பட்ட படங்கள், அவர் பாதியிலே வெளியேறிய படங்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் சாருமதி. 1997 உருவாக்கப்பட்ட திரைப்படம் இது. அஜித்தால் பாதி படப்பிடிப்பில் திடீரென கைவிடப்பட்ட முதல் படம் இதுதான். ஆனால் அதற்கான காரணங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த படத்திற்கு தேவாதான் இசையமைச்சிருந்தாரு. அதே போல 1997 வசந்த் இயக்கத்துல நேருக்கு நேர், ராஜாவின் பார்வையில படம் 1995 வெளிவந்துச்சு. இந்த படத்துல அஜித் விஜயும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதே போல இவங்க காம்பினேஷன்ல இரண்டாவது திரைப்படம். சில நாட்கள் இந்த படப்பிடிப்புல பங்கேற்ற அஜித் படத்தை விலகிட்டாரு. அதன் பிறகு அவருக்கு பதிலாக இந்த படத்தை சூர்யா அறிமுகமானாரு. சூர்யாவோட ஒரிஜினல் பேர் சரவணன், சரவணனை சூர்யான்னு மாத்தி வசந்த் இந்த படத்துல அவர் அறிமுகப்படுத்தினாரு. அடுத்த படம் 2000 உருவான நியூ. அஜித் குமார் ஜோதிகா ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2000 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட வெளியிடப்பட்டது. இருவரும் திடீர்னு அந்த படத்துல விலகிட்டாங்க. அதன் பிறகு சிம்ரன் ஜோடியா இயக்குனர் எஸ் ஜே சூர்யாவை நடிச்சு 2004 நியூ படத்தை பிரம்மாண்டமா வெளியிட்டாரு. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. அதே போல 2001 நந்தா திரைப்படம். 1999 சேது படத்தை வெற்றியை தொடர்ந்து 2001 நந்தா படத்தை அறிவிச்சாரு இயக்குனர் பாலா. முதல்ல அஜித் நடிக்க போறதா செய்திகள் இருந்தது. ஆனால் சில காரணங்களால இந்த படத்தை அஜித் விலகிட்டாராம். அவருக்கு பதிலா அதன் பிறகு சூர்யா நடிச்சாரு. சூர்யாவோட வாழ்க்கையில இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அதைத் தொடர்ந்து அஜித்தின் நடிப்புல 2001 இதிகாசம் திரைப்படம். சிட்டிசன் வெற்றியை அடுத்து சரவண சுப்பையாவோட மீண்டும் இணைந்தார் அஜித்குமார். வரலாற்று பின்னணியில் இதிகாசம் என பெயரிடப்பட்டு ஃபர்ஸ்ட் லுக் கூட வெளியாயிடுச்சு. ஆனா இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே முழுமையா கைவிட்டுட்டாங்க. அது ஏன் இன்னும் காரணம் தெரியல. அதே போல ஏறுமுகம் திரைப்படம் 2001 இயக்குனர் சரணோட 3வது முறையாக இணைந்து 40% காட்சிகள் படமாக்கப்பட்டு படத்தோட கதை தனக்கு பிடிக்கலன்னு கூறி அஜித் விலகிட்டாரு. பின்னர் விக்ரமோட நடிப்புல அந்த படம் ஜெமினியா வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நடிகர் அஜித்தால் கைவிடப்பட்ட மற்றொரு திரைப்படம் மகா. 2002 போலீஸ் அதிகாரியா த்ரில்லர் வகையான இந்த கதையில படப்பிடிப்பு 8 நடந்துச்சு. அப்போது அஜித் கால மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து அவர் மீண்டு வர சில காலம் ஆகும் அப்படிங்கறனால ஆக்ஷன் காட்சியில் நிறைந்த இந்த படம் பாதியிலே கைவிடப்பட்டது. அதே போல 2004 திருடா திரைப்படம். மருத்துவர் வேடத்துல அஜித் பங்கேற்று சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்துச்சு. பின்னர் இந்த படமும் கைவிட்டுட்டாங்க. பின்னர் இதே கூட்டணியில ஜனா திரைப்படத்தை இணைந்து அஜித் நடிச்சாரு. அதே போல கே சுரகுமார் இயக்கத்துல காங்கேயன் திரைப்படம். 2006 இந்த படம் உருவாகிறதா இருந்துச்சு. வரலாறு வெற்றியை தொடர்ந்து கே எஸ் ரவிக்குமார் அஜித் கூட்டணி மீண்டும் காங்கேயம் படத்திற்காக இணைந்தது. போஸ்டரும் வெளியிடப்பட்டது. ஆனால் சில வாரங்களிலேயே இந்த படத்தோட படப்பிடிப்பையும் கைவிட்டுட்டாங்க. அதே போல 2004 நான் கடவுள் திரைப்படம். பாலாவுடன் மீண்டும் இணைய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இந்த படம். 150 இந்த படத்திற்காக அஜித் கிட்ட கால்ஷீட் வாங்கியிருந்தார் பாலா. ஆனா இடையில அஜித்திற்கும் பாலாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தோட இந்த படத்தை அஜித் விலகிட்டாரு. ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே வெளிச்சம். இதுவரைக்கும் பல கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டாலும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத சரியா ரிவீல் பண்ணல. அதைத் தொடர்ந்து மிரட்டல் திரைப்படம் 2004. ஏ ஆர் முருகதாசுடன் மீண்டும் இணைந்தார் அஜித்குமார். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியிட்டாங்க. மிரட்டல் அப்படின்னு ஒரு அருமையான மிரட்டலான போஸ்டரும் வெளியிட்டாங்க. இந்த படத்துக்காக மொட்டை அடிக்கணும்னு ஒரு கண்டிஷன் வந்தனால இந்த படத்தையும் வெளியிட்டாராம் அஜித்குமார். அஜித் விலகின நிறைய படங்கள் நடிகை சூர்யா கைக்கு தான் போயிருக்கு. அதே போல இந்த மிரட்டல் திரைப்படமும் சூர்யா மொட்டை அடிச்சாரு, கதை பிடிச்சு போய் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கறதுனால கஜினியா உருவாகி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. இப்படி அஜித்குமாரோட சினிமா வாழ்க்கையில பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் அவர் கையில போயிட்டு நடிக்க ஆரம்பிச்சு கை நழுவி போயிருக்கு. இருப்பினும் தல அஜித் மக்களின் கலைஞனாக மக்களுக்கு பிடிச்ச ஹீரோவாக இன்னைக்கும் பலம் வந்துட்டு இருக்காரு. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.